கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களுடைய இல்லத்துக்குள்ளே அல்லது உங்களுடைய மொபைலில் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விசேஷித்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அநேகருடைய ஃபோன் கால்கள், செய்திகள் இவைகளை வைத்து கர்த்தர் உங்களுக்கு இதை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா 45:4. அந்த வசனத்தில் நடுப்பகுதியில் இப்படியாக சொல்லப்படுகிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் கொடுக்கிற காரியம் அது நன்மையாகத்தான் இருக்கும், நல்லதாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறவர். அப்படியானால் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு கொடுக்க போகிறார். எதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ, எதையெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்டிருக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறார். உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் எதை கொடுக்க போகிறார் என்று சொன்னால், இந்த வசனத்தில் முன்னால் பார்த்தீங்கன்னா வெண்கல கதவை உடைச்சி, இருப்பு தாழ்ப்பாளர்கள் உடைச்சி, அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள் எங்கே தடுத்து வச்சிருந்தாலும், எங்கே மறைத்து வைத்திருந்தாலும் அதை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய காரியங்கள் உங்கள் கைக்கு வராதபடி யாரோ ஒருத்தங்க பறிச்சுட்டு போயிருக்கலாம், இல்லை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அது எங்கே இருந்தாலும் சரி, எவ்வளவு சேஃப்டி பண்ணி வச்சுருந்தாலும் சரி, எந்த கதவையும் உடைத்து, இருப்பு தாழ்ப்பாள்களை முறித்து, உங்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். மனுஷன் தரமாட்டான், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரை விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வார். உங்களுக்கு என்று உள்ளதை உங்களுக்கு கொடுக்க வைப்பார். உங்களுக்கென்று வந்து சேர வேண்டிய நியாயமான நன்மைகள், ஆசீர்வாதங்களை, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிங்க. என்னை விட்டு போன காரியங்கள், எனக்கு வந்து சேர வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு எனக்கு கொடுக்க போகிறார். எனக்காக என் ஆண்டவர் யுத்தம் செய்து, முறிக்க வேண்டியதை முறித்து, உடைக்க வேண்டியதை உடைத்து, திறக்க வேண்டியதை திறந்து, பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எனக்கு கர்த்தர் தரப்போகிறார் என்று சொல்லி விசுவாசிங்க. நீங்கள் அப்படியே இந்த வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். இதுவரைக்கும் நீங்கள் ஏமாந்துருக்கலாம், இதுவரைக்கும் பெறாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உனக்கு கொடுப்பேன் என்ற வார்த்தையின்படி புதையல்களையும் பொக்கிஷங்களையும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்வார், இயேசு எனக்கு இந்த காரியத்தை செய்து என் கையில் கொடுப்பார் என்று சொல்லி நம்புகிறாங்களோ, உண்மை விசுவாசிக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டிய எல்லா நியாயமான காரியங்களையும், பறிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் அதை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சுகித்திருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த நாள் முழுவதும் பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆவியானவர் பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக, நீர் கற்றுக் கொடுப்பீராக. நீர் செய்ய போறதற்காக நன்றி. இன்றைக்கே பிள்ளைகளுக்கு அதை நீர் கொடுக்க போறதற்காக, இன்றைக்கே அந்த பிள்ளைகள் அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்கள் விசுவாசத்தோடு. காட் பிளஸ் யூ.